அங்கெல்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவோம், பாயசமே கிடைச்சிருக்கு சும்மா விட்டு வேணான்ற டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. சென்னையிலிருந்து ஓசூர் போறதுக்கு இன்னைக்கு நான் எடுத்த பஸ் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிசியோட அல்ட்ரா டிலக்ஸோட ஏசி பஸ்ங்க, ஏசி சீட்டர் பஸ் தான் எடுத்திருந்தோம். ஆக்சுவலா இந்த பஸ் வந்து நான் புக்கிங்கே பண்ணல, நேரா வந்து இங்கே தான் ஏறினேன். அப்படி வந்துமே சீட் இருந்துச்சு, நல்லதா போச்சுன்னு ஏறி உட்காந்துட்டேன். ஒரு விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டேன் நான் பாட்டுக்கு. ஒரு 7 hour ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 375 rupees. நான் ஏசி சீட்டர் கம்பேர் பண்ணும்போது ஏசி சீட்டர் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி விண்டோஸ் நல்லா பெருசா இருக்குது. நான் ஏசி சீட்டரை விட வெறும் 55 rupees தாங்க கூட. நம்ம போற நேரம்னு பார்த்து ஏசி மட்டும் கரெக்டா ஒர்க் ஆகலைங்க, ஏசி வெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த அடிக்கிற மலையோட மழை நம்ம இன்னைக்கு விட்டுச்சு, அதெல்லாம் டிஃபால்ட். அதோட சேர்ந்து கரெக்டா 9:30 கோயம்பேடுல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க. நைட் பூரா உட்காந்துட்டே வந்து அப்புறம் ஏர்லி மார்னிங் 3:30 மேல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டதுக்கு அப்புறம் கேபின் ரைட்ல போய் உட்காந்துட்டேன். டிரைவரும் கண்டக்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப்புங்க, பேசிக்கிட்டே வந்தாங்க, வீடியோ எடுத்துக்கும் அலோவ் பண்ணாங்க, நல்லா ஜாலியா போச்சு. கரெக்டா மார்னிங் 4:30 வந்துட்டு இங்க ஹோஸ்டல்ல இறக்கி விட்டாங்க. இந்த ஓவர் நைட் எஸ்டிசி ஏசி சீட்டர் வந்துட்டு ஒரு அருமையான ஜேர்னியா இருந்துச்சுங்க. இந்த பஸ் வ்ளாகோட ஃபுல் வீடியோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்க. சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி மக்களே.